ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் அவர்களை பார்க்கும் பொழுதே ஒரு தெய்வீகம் தோற்றுகிறது. ஏனென்றால் பெருமானுக்கு உற்சவம் என்றால் நாம் சுவர்களை எல்லாம் வர்ணத்தினாலே அலங்கரிக்கிறோம், தோரணங்களை கட்டி தொங்க விடுகிறோம். அந்த பெருமானுடைய கைங்கரியத்திற்காக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தேகத்தை வீணாக்கலாமா? அதனால்தான் பெண்களும் தங்களை உற்சாகமாக நல்ல விதத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அலங்காரம் எல்லோருக்கும் ஆனந்தமளிக்கும் அலங்காரம். சில அலங்காரத்தை நாம் பார்த்தபொழுது சூர்ப்பனகை முதலானவர்களுடைய அலங்காரம் அலங்கோலம் என்றோ, ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் அலங்கரித்து கொண்டு சிறப்பாக விளங்குகிறார்கள். பெருமானுக்கு ஊஞ்சல் வஸ்திரம், திருக்கல்யாண வஸ்திரம், மாமனார் மாமியார்கள் மூலமாக சமர்ப்பிக்கப்படும் கூரை புடவை, ஒவ்வொன்றும் பார்த்து 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 ரசித்து பக்தியுடன் அனுபவத்துடன் பெரும் பூரிப்புடன் இது ஒரு பெரிய பாக்கியம் என்னும் எண்ணத்துடன் சமர்ப்பிக்கப்படுகின்றது. நம்மால் நேரடியாக சமர்ப்பிக்க முடியவில்லை என்றால் கூட இதையெல்லாம் சேவித்தாலேயே நம் ஆசைகள் நிறைவேறியதைப் போல ஒரு அனுபவத்தை பெறலாம். இதோ சொன்னேன் அல்லவா, திருக்கல்யாணத்திற்கு சீர்வரிசைகள், பெருமான் கல்யாண உற்சவத்திற்கு உரியதான உயர்ந்த சீர்வரிசைகள், நல்ல மங்களங்களை எல்லாம் பாடிக்கொண்டு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. எல்லாம் வைபோகம், ராமனுடைய கல்யாணம், லக்ஷ்மியினுடைய கல்யாணம், சீதாதேவியினுடைய கல்யாணம் என்று அந்த கல்யாணத்திற்குரிய சோபனங்களை பாடிக்கொண்டு நல்ல உயர்ந்த வஸ்துக்களையும் பக்ஷணங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அயோத்தியில் என்ன நடந்தது யார் பார்த்தார்கள்? மிதிலையில் என்ன நடந்தது யார் சாட்சி? வால்மீகியினுடைய காவியம்தான் சாட்சி. ஆனால் இங்கு எல்லாம் நேரடியாக எத்தனை விதமான பக்ஷணங்கள் போஜ்யங்கள், பக்ஷான் போஜாம்ஷலேஹ்யான் பரமமத விசோஷ்யமன்னிதாய என்று அனைத்தும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. பெருமானுடைய படைத்தலைவர் விஸ்வக்சேனர், அதாவது சூத்ரவதி என்பவரின் கணவன், அந்த விஸ்வக்சேனர் பெருமானுடைய கமாண்டர் இன் சீஃப், அவருடைய திருவருள் பெற்றுத்தான் எதையும் தொடங்க வேண்டும் என்பது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். ஆகையால் இங்கே விஸ்வக்சேனர் என்று சொல்லப்படும் சுவாமி வைகுண்ட சேனாபதியான அந்த சேனை முதலியாருக்கு விசேஷமான பூஜைகள் செய்து அவருடைய நியமனம் பெற்று இனி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது.